இந்த உலகில் போர்களும் கொடுங்கோன்மையும் எங்கு பார்த்தாலும் அநியாயமும் நிரம்பி வழியும் போது அமைதியும் நீதியும் நிலைநிறுத்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள். மறுமை நாளில் மக்கள் நிலை குலைந்து காணப்படும் போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி புரிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகில் ஒரு நாள் மட்டுமே எஞ்சிருந்தாலும் என் குடும்பத்தை சார்ந்த இமாம் மஹதி அலை அவர்கள் ஆள்வதற்காக அந்நாளை அல்லாஹ் நீட்டிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் ஃபாத்திமா ரலி அவர்களின் சந்ததியிலிருந்து வருவார். அவரது பரம்பரை ஹசன் ரலியுல்லா அவர்களை தொடர்புடையதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரும் இமாம் மஹதி அலை அவர்களின் பேரும் ஓரிணைந்து இருக்கும். அதாவது முஹம்மது இப்னு அப்துல்லா என்பதாக இருக்கும். அவர் படர்ந்த நெற்றியும் எடுப்பான மூக்கையும் உடையவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் எனது தேசத்தை ஆளும் போது மக்கள் எளிதான நேரத்தை காண்பார்கள். அந்த நாட்களை ஒருபோதும் அனுபவிக்கப்பட்டதில்லை என்பதாகும். நிலம் தன் விளைச்சலை தரும். செல்வங்கள் குவிந்து கிடக்கும் காலமாக இருக்கும். ஒரு கலிஃபாவின் மரணத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மதீனாவிலிருந்து மெக்காவிற்கு இமாம் மஹதி அவர்கள் பறந்து வருவார். கலிஃபா என்பது ஆட்சியாளரை குறிக்கும் சொல்லாகும். மரணமடைந்த அந்த கலிஃபாவின் மூன்று மகன்கள் ஒரு பொக்கிஷத்துக்கு சண்டையிடுவார்கள். மெக்காவின் மக்கள் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு புறக்கணித்து விடுவார்கள். பின் மக்கள் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆட்சி அமைக்கும்படி கேட்பார்கள். ஆரம்பத்தில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் மஹதி என்பதும் தெரியாமலே இருக்கும். இந்த முழு உம்மத்தும் அவர்களை மஹதி என்று ஓரிரவிலேயே அல்லாஹ் அடையாளம் காண்பிப்பான். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்காது. காபாவில் மக்கள் ஹஸ்ருல் அஸ்வத் மற்றும் மக்கும் இப்ராஹிம் இடையே அவர்களுக்கு பையத் செய்வார்கள். அதாவது அவருக்கு கட்டுப்பட்டு சத்திய பிரமாணம் செய்வார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு புதிய ஆட்சியாளராக மாறுவார். மக்களின் கட்டாயத்தில் அவர் தலைவர் பதவியை ஏற்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இமாம் மஹதி அவர்களை கண்டு கொண்டால் பனிமலைகளை தாண்டியாவது அவர்களுக்கு பையத் செய்யுங்கள் என்று. பின் சிரியாவிலிருந்து அவருக்கு எதிராக ஒரு பெரும்படை அனுப்பப்படும். ஆனால் அல்லாஹ் மெக்காவிற்கும் மெதினாவிற்கும் இடையில் உள்ள ஒரு பாலைவனத்தில் அதை விழுங்கச் செய்வான். இந்த சம்பவத்துக்கு பின் மக்கள் இவர்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று முழுமையாக நம்பி அவர்களுக்கு பையத் செய்வார்கள். மறுமை நாளின் போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த தலைவராக இருப்பார். ரோம பைசாந்தியர் ஆமாத் மற்றும் தாபிக் ஆகிய இடங்களில் போர் நிலை கொள்ளாத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது. ஆமார்க் என்பது துருக்கியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள நகரம். தாபிக் என்பது சிரியாவின் மேற்கில் அமைந்துள்ள நகரம். ரோமர்கள் முஸ்லிம்களின் மீது போர் தொடுப்பார்கள். அவர்களை நோக்கி மதீனாவில் இருந்து இமாம் மஹதி அலை அவர்களின் தலைமையில் ஒரு படை புறப்படும். அன்றைய நாளில் பூமியில் வசிப்பவர்களில் அவர்களே சிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது முஸ்லிம்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் தோற்று விரைந்தோடுவார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் கொல்லப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் மிகச்சிறந்த உயிர் தியாகிகள் ஆவார்கள்.
மூன்றில் ஒரு பகுதியினர் ரோமர்களை வெற்றி கொள்வார்கள். அவர்கள் அதன் பின் ஒருபோதும் சோதிக்கப்பட மாட்டார்கள். போரில் முதலில் கான்ஸ்டாண்டினோபிளை வெற்றி கொள்வார்கள். கான்ஸ்டாண்டினோபிள் இன்றைய துருக்கியின் இஸ்தாம்புல் எனப்படும். அவர்கள் தம் வாள்களை ஆலிவ் மரங்களில் தொங்கவிட்டு போர் செல்வங்களை பங்கிட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கிடையே ஷைத்தான் நீங்கள் புறப்பட்டு வந்த பின் குடும்பத்தாரிடையே மசீக் தஜ்ஜால் வந்துவிட்டான் என்று குரல் எழுப்புவான். உடனே அவர்கள் தம் குடும்பத்தாரை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள். ஆனால் அது பொய்யான செய்தியாக இருக்கும். அவர்கள் சிரியாவுக்கு வரும்போது தஜ்ஜால் புறப்படுவான். இந்நிலையில் அவர்கள் போருக்காக ஆயத்தமாகி அணிகளை சீர் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்படும். அப்பொழுது மரியமின் புதல்வர் ஈசா அலே செல்லம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள். இமாம் மஹதி அவர்கள் வாருங்கள் வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று ஈசா நபியிடம் கூறுவார்கள். அதற்கு ஈசா நபி அவர்கள் இல்லை, நான் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழுகையை நடத்த மாட்டேன் என்று கூறுவார்கள். உங்களில் சிலர் தான் மற்ற சிலருக்கு தலைவராக இருப்பார்கள். இது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அளித்த மரியாதையாகும் என்று கூறுவார்கள். அப்பொழுது இமாம் மஹ்தி அவர்கள் தலைமையில் தொழுகை நடைபெறும். ஈசா நபி அவர்களும் அதில் கலந்து கொள்வார். தொழுகைக்கு பின் ஈசா நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு தலைவராக தலைமை ஏற்பார். அவரை அல்லாஹ்வின் விரோதி தஜ்ஜால் காணும் போது தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போவான். எனினும் ஈசா நபியின் கரத்தால் அல்லாஹ் தஜ்ஜாலை அழிப்பான். இமாம் மஹ்தி அவர்கள் 7 வருடங்கள் ஆட்சி செய்வார். மேலும் அவர் நீண்ட காலம் வாழ்ந்தால் அது 9 ஆண்டு காலமாக இருக்கும். மறுமை நாளின் பெரும் அடையாளமாக இமாம் மஹ்தி அவர்கள் திகழ்வார்கள். இமாம் மஹ்தி அவர்கள் அநீதியிலிருந்து மக்களை காப்பார். இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.